விவசாயம் செய்யும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இப்போ ஒரு கோழி அடை வச்சதுலேருந்து குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். அதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். முட்டையிடும் போதும் அடை வைக்கும் போதும் குஞ்சு பொறிக்கும் போதும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சேவலையும் விடையும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பெருசாகவே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து சிறுசாக சூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கறிக்கே வளர்த்துனாலும் கரெக்டாக வராது. இப்போ முட்டையிடும் போது குஞ்சு பொறிக்கும் போது நல்லா குட்டியாக தான் கிடைக்கும். இப்போ அந்த குஞ்சு வந்து கறிக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் வெயிட் வந்து அவ்வளோக்கா கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சேவலையும் விடையும் நல்லா பெருசாகவே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையிடுற பீரியடில் சேவலையும் விடையும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கணும். இப்போ அரிசி மட்டும் போட்டு வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து கொழுப்பு கூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதாம்லாம் கூட கொடுத்து வளர்த்துவாங்க. இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ராகி கம்பு சோளம் எது வேணாலும் கொடுத்து வளர்த்துலாம். அச்சோ என்னால் வந்து இவ்வளோ நாள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த 15 நாள் மட்டும் சேவலும் விடையும் நல்லா சாப்பிடுதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாகவே இருக்குது. நாங்கள் எடுத்து வச்சுருந்த வீடியோ வந்து கோழி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளேயே எல்லாம் மட்டும் விட்டு முடிச்சிடும். இப்போ வந்து எனக்கு அடை வச்சது எப்படி பார்க்க தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கோழி பக்கத்தில் போனாலே அது வந்து ஒரு மாதிரியான சவுண்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி திரும்பி படுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய காரச்சட்டியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மண் போட்டோடனே எல்லா கல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ கோழி வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போது நீங்கள் முட்டை மேலே கால் வச்சா கூட முட்டை வந்து உடையாத அளவுக்கு பார்த்துக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மிளகாய் இப்போ இரும்பெல்லாம் கூட வைப்பாங்க. இப்போ மிளகாய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பேனு எறும்பு தொல்லை அதெல்லாம் வந்து பார்த்துக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இரும்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடி இடிக்கும்போது அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை எடுத்து வச்சிடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 11 முட்டை எடுத்து வைக்கிறோம். நீங்கள் வந்து 15 முட்டுக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரே அளவுக்கு ஹீட் வந்து கோழியினால் கொடுக்க முடியாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூண்டில் தான் வச்சுருக்கோம். கூண்டில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியும் தீனியும் பக்கத்துலேயே வச்சுருங்க. ஏன்னா இப்போ வந்து கோழினால் வெளியில் போக முடியலனா முட்டையை கூட உடச்சி குடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ அடை வைக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேன் தொலையாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இலை பூ அதெல்லாம் வைப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் தான் வைக்கிறோம். பவுடர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பவுடர். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நாளே தெரியும் இந்த முட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேன் ஊறுதுன்ட்டு. இதே மாதிரி தான் கோழி மேலேயும் ஊறும். அதனாலேயே நீங்கள் வந்து கம்மியாக போட்டிங்கனாலே போதும், அதுவே கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை எடுத்து மெதுவாக மேலே வச்சிடலாம். நாங்கள் வந்து இந்த கார்னரில் கொஞ்சம் தடுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ கோழி வெளியில் போயிட்டு வரும்போது முட்டையெல்லாம் சாயறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எங்கள் கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழக்கப்பட்ட கோழி தான், அதனால் போனோடனே படுத்துக்கிச்சு. இப்போ வந்து நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் முட்டையெல்லாம் தள்ளி விடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதுவே தள்ளி அதுவே கால் நல்லா கவர் பண்ணி படுத்துக்கும். இப்போ நம்ம அடை வச்சு 12 நாள் ஆச்சு. இப்போ நம்ம வந்து கரு கூடியிருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அது வந்து வேறு எதுவுமே இல்லை, டார்ச் அடித்து முட்டையில் என்ன கரு கூடியிருக்கா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து கேண்டலிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நைட் நேரத்துலையும் பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி இருட்டு ரூம்குள்ளே கூட போய் பார்க்கலாம். நீங்கள் பேட்டரி லைட்டில் கூட வச்சு அடிக்கலாம். நமக்கு சுலபமானது பார்த்திங்கன்னா ஃபோன் டார்ச் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டையோட பெரிய சைடு வந்து எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிளாக் கலரில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது கரு கூடியிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா உத்து பார்த்திங்கனாலே தெரியும், நரம்பு ஓடுறதுலாம் நல்லாவே தெரியும். பாருங்கள் இப்போ கூட தெரிஞ்சுது. இந்த மாதிரி நரம்பு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக குஞ்சு வந்து பொறிக்கும். நீங்கள் வந்து எடுத்து ஒரு சைடாக வச்சிடலாம். ஒன்று எடுத்து பார்க்கலாம். நீங்கள் வந்து அவ்வளோக்கா ஆட்டாதீங்க இந்த மாதிரி முட்டையை. அந்த அவ்வளோக்கா ஆட்டினீங்கன்னா கரு கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருந்தது. அந்த மாதிரி இருந்ததுன்னா கரு கூடலின்னு அர்த்தம். இப்போ 12 நாள் ஆகியும் இப்போ கரு கூடலின்னா அது கண்டிப்பாக கரு கூடாதுன்னு தான் அர்த்தம். அதனால் இதை எடுத்து வந்து அந்த சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம 11 முட்டை வச்சுருந்தோம், அது நம்ம ஒன்றொன்றா எடுத்து பார்க்கலாம் கரு கூடியிருக்கா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வச்ச 11 முட்டில் 2 முட்டும் பார்த்திங்கன்னா கரு கூடலை. இப்போ நம்ம இந்த 9 முட்டையும் போய் அடை வைப்போம். ஒரு வாரம் கழித்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இப்போ நம்ம அடை வச்சு 20 நாள் ஆச்சு. நேற்றுக்கு தான் மழை பெஞ்சங்காட்டி நீங்கள் கார்ச்சட்டிலாம் நலஞ்சிருந்தது, அதனால கார்ச்சட்டி வந்து நாங்கள் மாற்றிட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சிருந்தது, இப்போ எவ்வளோ பொறிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 குஞ்சு பொறிச்சிருக்கு. இன்னும் 4 முட்டை வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கு. இப்போ குஞ்சு பொறிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிருக்கிற முட்டையெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பொறிஞ்சிருக்கும். நீங்கள் இதை எடுத்து சைடில் வச்சுட்டிங்கனாலே போதும். இப்போவே பார்த்தீங்கன்னா குஞ்செல்லாம் உடச்சிட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் நெஞ்சு பக்கத்தில் வைக்காமல் ரெக்க பக்கத்தில் வச்சுருந்தீங்களா அதே சேஃப் தான். இப்போ சில குஞ்சுனால உடச்சிட்டு வெளியில் வர முடியும், இப்போ சில குஞ்சுனால வர முடியாதங்காட்டி நம்ம வந்து குஞ்சுக்கு ஆபத்து இல்லாமல் காற்று உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் நம்ம உடச்சி விட்டாலே போதும். அப்புறம் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சிட்டிங்கனாலே போதும், அது சூடுக்கு வந்து அது உடஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ 4 முட்டுமே பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருச்சு. இப்போ நம்ம சாயங்காலம் வந்து பார்க்கலாம் இப்போ எல்லா முட்டும் பொறிச்சிருக்கா என்னன்ட்டு. பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு, நம்ம வந்து பாப்போம் எல்லாம் மட்டும் பொறிச்சிருக்கா என்னன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 குஞ்சு பொறிச்சிருச்சு, இன்னும் 2 மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் பொறிக்கல. இப்போ நம்ம காலையில் வந்து பார்ப்போம் எல்லாம் மட்டும் பொறிச்சிருக்கா என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆயிடுச்சு, எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது இப்போ எல்லாம் மட்டும் பொறிச்சிருக்கா என்னன்ட்டு. இப்போ நம்ம பார்ப்போம், பார்த்தீங்கன்னா 9 குஞ்சுமே பொறிச்சிருச்சு. நம்ம கோழி எடுத்து வெளியில் விட்டுறலாம், பார்த்து பத்திரமா எடுங்க. இது பழக்கப்பட்ட கோழினாலும் கண்ணு எதுவும் கொத்தலை, நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 9 குஞ்சையும் போய் பார்க்கலாம். எல்லாம் பொசு பொசுன்னு அழகாக இருக்குது. எல்லோரும் எப்போ கீழே இறக்கி விடுவாங்கன்னு ஆர்வமாகவே இருக்காங்க. நம்ம வீடு வச்சுருக்கிறங்காட்டி தான் இப்போ இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி வச்சுட்ருக்கோம். இந்த கருப்பு குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பிறந்துருச்சு, எப்போ கீழே இறக்கி விடுவான்னு ஆர்வமாகவே இருக்குது. எல்லாத்துக்குடியும் லந்து வேற பண்ணிகிட்ருக்குது இது. இப்போ நம்ம அடை வச்சதுலேருந்து குஞ்சு பறிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 9 குஞ்சுகளுக்கும் இழப்பு வராமல் எப்படி காப்பாற்றி கொண்டு போகிறதுன்றதை 2 பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.